பிறர் வாடப் பல செயல்கள் செய்து நரை கூடிக்கிழப் பருவமைதி கொடுங்குற்றுக்கிற எனப் பின்மாயும் பல வேடிக்கை மனிதரைப் போலே நான் விழுவேன் என்று நினைத்தான். வணக்கம். மிஸ்டர் தமிழன் ஈரோடு பிரபு யூடியூப் சேனலை பார்த்து கொண்டிருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். கீழே ஏதாவது டவுட் இருந்தால் உங்களுக்கு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்றைக்கி என்ன வீடியோனா, பாரம்பரியமான சுவையான உருளைக்கிழங்கு சிப்ஸ் வீட்டில் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். நீங்கள் நிறையா கடையில் வாங்கி சாப்பிட்ருப்பீங்க, அதுவும் கெட்டு போனதை வாங்கி சாப்பிட்ருப்பீங்க, அது உடலுக்கு கேடு விளைவிக்கும். உங்கள் வீட்டிலேயே நீங்களே செய்யலாம். இந்த வீடியோ பார்த்து நீங்களும் கற்றுக்கோங்க. சூடான சுவையான வீட்டு முறையில் சிப்ஸ் செய்வது எப்படின்னு வீடியோக்குள்ள போகலாம் வாங்க. நம்ம கழுவி வச்சுருந்த குச்சிக்கிழங்கு சிப்ஸை இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுக்கணும். அதுக்கப்புறம் எண்ணெயில் போட்டு இந்த மாதிரி கோல்டன் ப்ரௌன் வர்ற மாதிரி கொதிக்க விடணும். நல்லா கொதிக்கணும். அப்பப்போ அந்த கரண்டில் இப்படி இப்படின்னு ஆற்றிக்கிட்டே இருக்கணும். நம்ம காற்றிக்கிட்டே இருக்கும்போது கோல்டன் ப்ரௌன் வந்துடும். அதுக்கப்புறம் இந்த மாதிரி மிளகாப்பொடி போட்டு மிளகாப்பொடியும் உப்பையும் மிக்ஸ் பண்ணிங்கன்னா இந்த கலரில் வரும். இதெல்லாம் செஞ்சது இவங்க தான் எங்கள் அம்மா.